வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? எல்லாரும் நல்லா இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு நான் வந்து இருக்கிறத வச்சு சமாளிக்கணும், இருக்கிறத வச்சு திருத்திப்படணும், இருக்கிறத வச்சு ஒரு குச்சினியிலே ஒரு சாப்பாடை செய்யணும், அதே மாதிரி இருக்கிறத வச்சு வாழ்க்கையில் திருத்திப்படணும். இதுதான் என் அனுபவம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கு அந்த சாப்பாட்டுக்கு நான் வந்து எடுத்து வச்சுக்கிற பொருள் வந்து அதை வந்து கொத்து ரொட்டியாக செய்ய போகிறேன். அதாவது நான் வந்து நேற்று கோதுமை மா தோசை சுட்டேனா, அதாவது மாவை கரைச்சி உப்பும் தண்ணியும் தான் தருவேன். மாவை கரைச்சி இப்படி இப்போ ஒரு வீடியோக்கள் போய்கொண்டு இருக்குத்தானே, இந்த ரொட்டி மாதிரி தோசையை சுடுறதுக்கு அப்படி சுட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதை நான் இப்போ திரும்ப உங்களுக்கு ஒரு தோசையை செய்து காட்டுறேன். அதுக்கு பிறகு வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன், மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பையில், தம்பையில், கொஞ்சம் குக்கும்பரன்னு சொல்கிறது, வெள்ளரிக்காய், இது மற்றது வந்து மூன்று விதமான இறைச்சி வகைகள். அதாவது வீட்டில் இருக்கிற பொருள் தான். இப்போ உங்களுக்கு இந்த கொரோனா காலத்திலே, அதாவது வீட்டில் இடப்பட்டு கிடக்கிற காலத்தில் செய்கிறதுக்கு உரிய ஒரு சாப்பாட்டை வந்து சுகமாக செய்து காட்ட போகிறேன். நீங்கள் இதை வந்து பாருங்கள். இது வந்து இந்த விஸ்டேக்னு சொல்கிறது, வீப் விஸ்டேக் வந்து, அதை அடுத்தது இந்த டான் வந்து நேற்று கிரில் பண்ணிங்கன்னா அது, இது வந்து சொசீஸு, டான் சொசீஸு, பில்லட் சொசீஸ், சொசீஸ் அடுத்தது தேவையான ரெண்டு முட்டை, கொஞ்சம் கறி பவுடர் கூட போடுற மிளகுத்தூள், எண்ணெய், இது வந்து கறி குழம்பு, இது வந்து சிக்கனில் செய்தது, அதாவது கோழி குழம்பு. இதுவும் சாப்பாடு செய்துட்டு நாங்கள் மிச்ச இது பிரிக்கோவில் வச்சிருக்கிறோம், அதை வந்து குழம்பாக்கி இப்போ இதுக்கு விட போகிறோம். அப்போ இந்த பொருள்களை வச்சு தான் இப்போ செய்ய போகிறோம். இது வந்து வீட்டில் இருந்த பொருள் வந்து, அதாவது அதை வச்சு தான் இப்போ உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இது வந்து இந்த சிலேட் பான் வந்து, அதாவது இப்படி இந்த உங்கை மீறி எல்லா இடம் இருக்குது, இப்படி பான் வந்து இதை வந்து கொஞ்சம் கல்லில் வாட்டி வச்சுக்கிறோம். தோசைக்கல்லாவது அல்லது கடாயிலையோ சோஸ்பேன்லேயோ நீங்கள் வாட்டி எடுத்துட்டு, இப்படி எனக்கு காணாதபடியால் இந்த தோசை விலங்குகள் ஆறு பேர், அதால் இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். இது உண்டு. அடுத்ததை வந்து நான் இந்த இதுதான் தோசை வந்து நேற்று சுட்டது கோதுமை தோசை, இப்போ வந்து இதில் போட்டு நம்ம வாட்டி எடுக்க போகிறோம். இப்போ இதை வந்து இப்போ கொஞ்சம் ரொட்டி மாதிரி இப்போ அமர்த்தி எடுக்கிக்குள்ளே வந்து ரொட்டி மாதிரி வரும். அப்போ இது எடுத்து வெட்டி அப்படி தான் வச்சுக்கிறேன். அது இப்போ இதில் வந்து உங்களுக்கு இருக்கிறத வச்சு ஒரு கொத்து ரொட்டி, மிக்ஸ் கொத்து ரொட்டி ஒன்று செய்து காட்ட போகிறோம். நீங்கள் இருக்கிற கறிகளை வச்சு வீட்டில் எந்த கறி குழம்பாவது அதில் இப்படி மிஞ்சி தோசை மிஞ்சினா வீணாக்காதைங்க அறியாதைங்க, இப்படி செய்து கொடுத்தா பிள்ளைகள் சாப்பிடுவீங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவேன், பெரிய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் ரெண்டு, நல்ல ஒரு சாப்பாடாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும், அதாவது சுவையாக இருக்கும், சாப்பிட்டு பார்த்துட்டு வித்தியாசமாக இருக்கும். வேறுங்கோ ஒன்றும் சிலவில்லை, ஒரு பொருளே வீணாக்கக்கூடாது. அதுகளில் வந்து திரும்ப ஒரு சாப்பாட்டை இப்போ குப்பையை வந்து திரும்ப புதுப்பித்து அதில் எல்லாம் எதெல்லாம் செய்யணும், அதே மாதிரி நாங்கள் சாப்பாடு இது நாங்கள் குப்பையில் போடுற இல்லை, முந்தி நாங்கள் யோசிச்சுட்டு இப்படி சாப்பாடை செய்யணும், இத்தனை பேர் பட்டினி கிடக்குன்னு, அதால் நாங்கள் இருக்கிறத வச்சு சமாளிக்கணும். இதுதான் எந்த இது, அப்படி ஒரு சாப்பாடை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நீங்களும் செய்து சாப்பிட்லாம். இது நீங்கள் ரொட்டியாக இருந்தாலும் சரி, இந்த பரோட்டாவை இருந்தாலும் சரி, அதாவது அப்படி இல்லாட்டிக்கு இந்த நான் காட்டின இந்த சில பானில் நீங்கள் செய்யலாம். கொத்து ரொட்டி மாதிரி இருக்கிற இறைச்சி குழம்பு எது இருந்தாலும் மரக்கறியில் கூட நீங்கள் செய்து சாப்பிட்லாம். அது வந்து இதை நான் வந்து சுட்டெடுத்து வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை வந்து இப்போ ரொட்டி பருவத்துக்கு நான் சுட்டு எடுத்துட்டேன், இதை வெட்டி இது வந்து ஒன்று வச்சேன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி. இது இப்போ நீங்கள் கோதுமை மாவை உப்பையும் தண்ணியும் விட்டு கரைச்சிட்டு தோசை மாதிரி சுட்டுட்டு இப்படி வந்து நல்லா வாட்டி அமர்த்தி அமர்த்தி வாட்டி எடுத்தீங்களண்டா எங்களோட வீச்சு ரொட்டி மாதிரி வரும். அப்புறம் வெட்டிட்டு நீங்கள் கொத்து ரொட்டி செய்யலாம் அல்லது ரொட்டி மாதிரியும் சாப்பிட்லாம். இப்போ எடுக்க போகிறோம், எடுத்து பிறகு வெட்ட போகிறோம். சரி, இப்போ வந்து எண்ணெயை விட்டுட்டு வெங்காயம் மிளகாய் வதக்க போகிறேன். இது வந்து ஒரு முக்கால் பருவத்துக்கு தான் வதக்குவேன், கணக்கே இல்லை கொத்து ரொட்டி என்றவழியா சரியா இப்படி வதக்கி எடுங்கோ. இதுக்குள்ளே வந்து
கருவேப்பையில் இருக்குது, ரம்பையில் இருக்குது, கொஞ்சம் கொத்தமல்லி குழாய், அடுத்த வெங்காயம், மிளகாய், இவ்வளோதான். இதையும் போட்டு இது வந்து குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய் என்று சொல்லுவாங்க. இந்த பச்சைக்காய் அது வெள்ளத்தையும் போட்டு இது வந்து கறி பவுடர், இது ஏழு வகை சரக்கு தூள் சேர்ந்த ஒரு கறி பவுடர். அதை வந்து பெருஞ்சீரம் சின்ன சீரம் கடுகுகள் போடாமல் இதால் வந்து போட்டு வதக்கி எடுக்கிறது. சரி, இப்போ வதங்கட்டு. நான் வந்து அந்த ரொட்டியை வெட்டி எடுக்க போகிறேன், வதங்கின பிறகு உங்களுக்கு காட்டுவேன். இப்போ இந்த வெள்ளச்சொசிச்சியும் போட்டு விடுங்கோ. இது வந்து வான்கோழி சொசி, வெள்ளச்சொசி. இது வந்து ஏற்கனவே அவிச்சுத்தான் செய்வாங்க, அதால் கண்ண நேரம் தேவையில்லை. இது கொஞ்சம் இப்போ மிளகு போட போகிறேன், மிளகு தூள். உரைப்பு வேணும் தானே, தூள் இது போடுற இல்லை, நீங்கள் விரும்பினா போடலாம். மிளகு மாத்திரம் போட்டிருக்கேன், அது இருக்க கறி குழம்புக்கு உரைப்பு இருக்குது. பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ வந்து அடுத்ததாக முட்டையை போட போகிறேன். இது வந்து முட்டை நீங்கள் இப்படி போடுறேன்னு பயப்படாதீங்க. நான் எனக்கு சர்வீஸ் வந்து அது கை தாடினம், அதனால் கோதுகள் இருக்காது. அப்படி இருந்தால் எனக்கு தெரியும், நான் அப்படி போட்டுருவேன். இப்போ வந்து அதாவது இது வந்து அதாவது வான்கோழி கிரில் பண்ணினது, இது வந்து பீஃப் கிரில் பண்ணின எல்லாம், அதாவது வந்து இறந்த பொருள்தான், அதை வச்சு தான் இப்போ செய்து காட்ட போகிறேன். இந்த இதுக்கு இருக்கிறத வச்சு திருப்திப்படுற கொத்துரட்டி, இப்போ வந்து வந்து இந்த பான் கொத்துரட்டியை போகிறோம், அதாவது வெட்டினது. நீங்கள் வந்து இப்படி சிலேட் பான்லேயும் செய்யலாம், மிஞ்சின தோசையிலையும் செய்யலாம். எங்கட உளுந்து தோசையை கூட நீங்கள் நல்லா அப்படி கல்லில் அமர்த்தி அமர்த்தி வாட்டிட்டு ரொட்டி மாதிரி அடுத்தது வந்து வெட்டி வச்ச ரொட்டியை போடப்போம். இது வந்து எல்லாமே வீட்டில் மிஞ்சின பொருள், இருந்த பொருள். அதாவது இந்த வெள்ளச்சொசை வந்து இந்த ஜூலை 7ஆம் தேதியோட முடியுது, அதால் வந்து அதை போட்டிருக்கிறோம். மற்ற ஸ்டேக்கும் வந்து அப்படித்தான், அதில் ரெண்டு எடுத்து போட்டு வச்சுக்கிறேன். முட்டை வீட்டில் இருந்தது, எங்களை இது இங்கே பிராம்ஸில் நாங்கள் எந்த நேரமும் ஸ்டாக்காக வேண்டி வச்சுருவது இருக்கும். அதாவது டேட்டுகளை மட்டுமட்டானதை பார்த்து இப்படி இதண்டா நேற்றப்போ தோசை சுட்டபடியால் இந்த டாண்ட கிரிலும் இருந்தபடியா அதை பிரிக்கோவில் வச்சுட்டு இப்போ வந்து இப்படி செய்ய போகிறோம். இது வந்து கோழி குழம்பு, இதுக்கு டேஸ்ட்டுக்காண்டி அதையும் ஊற்றுறோம். இப்போ 4 வகையான இறைச்சி வந்து சேர்ந்துருக்கு இதுக்குள்ள. இதை வந்து இப்போ பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிட போகலை.
இதுதான் இப்ப இது முடிஞ்சது. நீ நான் உங்களுக்கு பிளேட்டில் போட்டுட்டு காட்டப்போறேன். கொத்துரட்டி முடிச்சது பாருங்க. இப்போ கொத்துரட்டி வந்து தயாராகிவிட்டது. உடன் கொத்துரட்டி இருக்கிறத கொண்டு திருப்திப்படுறது இதுதான். இதுக்கு பேர் தான் இருக்கிறத கொண்டு திருப்திப்படுறது. ஒரு ஒரு சாப்பாட்டு பொருளையும் வீணாக்காதீங்கோ. இப்படி செய்து இங்கே சாப்பிடலாம். இருக்கிற பக்கத்து அக்கம் பக்கத்துலேயும் கொடுத்தும் சாப்பிடலாம். ஏண்டா கிழமை கணக்கில் இருக்கிறதில்ல. இன்றைக்கு செய்தது நாளைக்கு தயாரிக்கிறதான். இப்படி மறு சீரமைப்பு செய்கிற சாப்பாடு இது. சரி, இதை வந்து நீங்கள் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு கோப்பை தான். இன்றைக்கு சாப்பாடு தான். இப்போ நான் இதை வந்து எப்படி இருக்கண்டு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஓ, நானும் முத முதலாக செய்துக்கிறேன். அந்த மாதிரி உங்களும் சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். இன்றைய பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிட போனேன். ம், இப்படி இருந்தால் அமுதம் மாதிரி தான் இருக்குது. பூனாக்காயங்க தயவு செய்து இதுதான் வீடியோ. இந்த சாப்பாடு இருக்கிறத வச்சு சமாளிக்கிறது, இருக்கிறத வச்சு திருப்திப்படுறது, இருக்கிறத வச்சு வாழ்கிறது, குசினியில் இருக்கிற சாப்பாடை வச்சு மறுசீரமைப்பு செய்த ஒரு சாப்பாடு. மிகவும் நல்ல ருசியாக இருக்குது. செய்து பாருங்க. வேறு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் பெற. நான் வந்து வீடியோக்கள் லேட் ஆகுது. எனக்கு உடம்பு நிலை சரியில்லாத அதால் லேட் ஆகுது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நல்ல உள்ளவங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் செல்வன் கிச்சன் செல்வன் இன்பமே சூழ்கையில் ரொம்ப நன்றி.